श्री पराशक्ति विद्यालय सीबीएसई क्लास सिक्स सब्जेक्ट मैथमेटिक्स। गुड मॉर्निंग स्टूडेंट्स, वेलकम टू सिक्स मैथ्स क्लास। एक्सरसाइज 1.1 लेवल सेकंड क्वेश्चन। ओके, प्लेस कमास करेक्टली एंड राइट द न्यूमरल्स। इप्पो प्लेस चार्ट एप्पडी वंदु नाम नंबर्स राइट पन्नणुम अप्पडिंगरत पार्त्तोम। अप्पो अदिल इरुंदु क्वेश्चन केट्टिरुक्कांग, प्लेस कमास करेक्टली एंड राइट द न्यूमरल्स। ओके, नंबर नेम कोडुत्तुट्टु नाम एन्ना सेय्यणुम, नंबर एळुदणुम। नंबर एळुदि कमास एंदेंद इडत्तुल पोडणुमो अद करेक्टा पोडणुम। நம்ம ஏற்கனவே ரெண்டு பிளேஸ் சார்ட் பார்த்தோம், ஒன்னு இந்தியன் சிஸ்டம், செகண்ட் இன்டர்நேஷனல் சிஸ்டம். சோ நம்ம நம்பர் நேம் கொடுத்திருக்கத ரீட் பண்ணிட்டு அது இந்தியன் சிஸ்டமா இன்டர்நேஷனல் சிஸ்டமா அப்படின்றத என்ன செய்யணும், கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, இப்போ நம்பர் நேம் ரீட் பண்ணலாம். செகண்ட் க்வெஸ்சன்ல உள்ள டி பார்ட் பார்க்கறோம். ஓகே, 58,423,202. ஓகேமா, அப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, மில்லியன் கொடுத்திருக்காங்க. என்னமா கொடுத்திருக்காங்க, மில்லியன் கொடுத்திருக்காங்க. சோ மில்லியன் கொடுத்திருந்தா அது எந்த சிஸ்டம் சொல்லுங்க பார்க்கலாம், இந்தியன் சிஸ்டமா இன்டர்நேஷனல் சிஸ்டமா? இன்டர்நேஷனல் சிஸ்டம். ஓகே, அப்போ நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது நம்பர் ரைட் பண்ணணும். என்ன கொடுத்திருக்காங்க, 58,423,202 நம்பர் ரைட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ என்ன செய்யலாம், கமா போடலாம். நம்ம இன்டர்நேஷனல் சிஸ்டத்துல கமா எப்படி போடணும் அப்படின்றத பிளேஸ் சார்ட் நடத்துறப்ப நாம என்ன செஞ்சோம் பார்த்தோம். இப்போ இன்டர்நேஷனல் சிஸ்டத்துல எப்படிமா இது கமா போடணும், ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் பீரியடுக்கு லெஃப்ட்ல ஒரு கமா, தென் தௌசண்ட் பீரியடுக்கு அடுத்து ஒரு கமா. அப்படியே என்ன செய்வோம், கமா போட்டுட்டே வருவோம். அதாவது ரைட்ல இருந்து ஒவ்வொரு த்ரீ டிஜிட்டுக்கு லெஃப்ட்ல நாம என்ன செய்வோம், கமா போடுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்னமா, ஒன்ஸ் பீரியட்ல ஃபர்ஸ்ட் ஒன்ஸ், தென் இது என்னமா ஒன்ஸ், அடுத்து டென்ஸ், அடுத்து என்னது ஹண்ட்ரட், அடுத்து என்னமா தௌசண்ட், அடுத்து டென் தௌசண்ட், அடுத்து என்னது ஹண்ட்ரட் தௌசண்ட். அப்போ இங்க தௌசண்ட் பீரியட்ல எத்தனை இருக்குது, த்ரீ டிஜிட் இருக்கு, ஒன்னு தௌசண்ட், இன்னொன்னு டென் தௌசண்ட், இன்னொன்னு ஹண்ட்ரட் தௌசண்ட். சோ ரைட் பண்ணிட்டோமா, அடுத்து என்ன இருக்கு, தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட்க்கு அப்புறம் என்ன பார்ப்போம், மில்லியன் பீரியட் வரும். சோ இது என்னது, ஒன் மில்லியன், என்னமா ஒன் மில்லியன், அடுத்து டென் மில்லியன். அப்போ நாம என்ன செஞ்சிட்டோம், நம்பர்ஸ் எல்லாம் எழுதி எழுதியாச்சு, மேல என்னென்ன பிளேஸ் வரும் அப்படின்றதையும் ரைட் பண்ணிட்டோம். சோ ஃபர்ஸ்ட் அதாவது ஒன்ஸ் பீரியடுக்கு லெஃப்ட்ல ஒரு கமா வச்சாச்சு, அடுத்து தௌசண்ட் பீரியடுக்கு லெப்ட்ல, அதாவது தௌசண்ட் டென் தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட், இது இதுக்கு லெப்ட்ல ஒரு கமா, அதாவது ரைட்ல இருந்து சிக்ஸ் டிஜிட் லெப்ட்ல ஒரு கமா போட்டாச்சு. இப்போ நீங்க ரீட் பண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கும். 58,423 என்னது தௌசண்ட், சோ 423,202 இப்படிதான் என்ன செய்யணும், நம்பர் எழுதி என்ன செய்யணும், கமா போடணும். அப்ப இன்டர்நேஷனல் சிஸ்டத்துல ரைட்ல இருந்து த்ரீ டிஜிட் த்ரீ டிஜிட் லெப்ட்ல நாம என்ன செய்யணும், கமா போட்டுட்டே வரணும். தென் இ பார்ட் 23,32,010 இத பாருங்க, இது இந்தியன் சிஸ்டமா இன்டர்நேஷனல் சிஸ்டமா சொல்லுங்க பாக்கலாம். இது என்ன சிஸ்டம், இந்தியன் சிஸ்டம், லாக் வந்திருக்கா. சோ இது என்ன சிஸ்டம், இந்தியன் சிஸ்டம். இப்ப ரைட் பண்ணலாமா, 23 என்ன கொடுத்திருக்காங்க, லேக். சோ 23,30,010 என்ன இல்ல, 100 பிளேஸ் இல்ல.
so andha illada place ku nama enna senjirukom zero write panirukom okay appo idu comma eppadi podanum first right la irundhu 3 digit plus plus comma potaachu adutha enna period varum 1000 period 1000 la inge 2 digit da irukum annala 1000 10000 so idha rendu place ku left la adhaavadhu right la irundhu 5 digit left la nama enna seyanum comma vekkanum okay அப்போ இன்டர்நேஷனல் சிஸ்டத்துல ஒவ்வொரு 3 டிஜிட் ரைட்ல இருந்து ஒவ்வொரு 3 டிஜிட் லெஃப்ட்ல கமா வப்போம் இங்க அப்படி கிடையாது இந்தியன் சிஸ்டத்துல ஃபர்ஸ்ட் 1 பீரியட் முடிஞ்ச உடனே 3 டிஜிட் லெஃப்ட்ல ஒரு கமா தென் 1000 பீரியட் அதாவது 2 டிஜிட் லெஃப்ட்ல ரைட்ல இருந்து மொத்தமா கவுண்ட் பண்ணனும் 5 டிஜிட் லெஃப்ட்ல ஒரு கமா வப்போம் இப்படியே 2 2 ஆ நம்ம கவுண்ட் என்ன செய்வோம் கமா வச்சிட்டே இருவோம் ஃபர்ஸ்ட் 1 பீரியட்ல மட்டும் தான் 3 க்கு லெஃப்ட்ல அடுத்து வர எல்லாமே 2 2 பீரியட்க்கு 2 2 டிஜிட்க்கு லெஃப்ட்ல கமா வச்சிட்டே வரும் ஓகே இத கவனமா பாத்துக்கோங்க இப்போ கமா நம்ம எங்க போட்டுறோம் 1 பீரியட் முடிஞ்ச உடனே ஒரு கமா அடுத்து 1000 பீரியட் முடிஞ்ச உடனே ஒரு கமா இப்படியே என்ன செய்வோம் 2 டிஜிட்ல 2 டிஜிட் லெஃப்ட்ல நம்ம கமா போட்டுட்டே வரும் இப்போ ரீட் பண்ணுங்க 23,000 இங்க என்ன இல்ல 100 பேஸ் மென்ஷன் பண்ணல சோ 0 ரைட் பண்ணிருக்கோம் ஓகேமா நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா क्वेश्चन நம்பர் 3 இன்சர்ட் கமாஸ் சூட்டபிலி அண்ட் ரைட் தி நேம்ஸ் அக்கார்டிங் டு இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன் என்ன செய்ய சொல்லிருக்காங்கன்னா நம்பர் கொடுத்துட்டு நம்பர் நேம் ரைட் பண்ணி நீங்க என்ன செய்யணும் இந்த கொடுத்திருக்க நம்பருக்கு கமா வைக்கணும் சரியா அப்ப இது என்ன சிஸ்டம் இந்தியன் சிஸ்டம் நம்ம இந்தியன் சிஸ்டத்துல ஏற்கனவே ஆல்ரெடி பாத்துர்க்கோம் என்ன பாத்துர்க்கோம் ஃபர்ஸ்ட் 1 பீரியட் முடிஞ்ச உடனே ஒரு கமா அடுத்து 1000 பீரியட் முடிஞ்ச உடனே ஒரு கமா அடுத்து லாக் பீரியட் முடிஞ்ச உடனே ஒரு கமா லெஃப்ட் சைடு வச்சிட்டே வரோம் ஓகே இத கவனிச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுத்தாச்சு நாம என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் கமா போடணும் ஃபர்ஸ்ட் 1 பீரியட்ல என்னலாம் இருக்கும் 1 டென்ஸ் 100 சோ ரைட்ல இருந்து 3 டிஜிட் லெஃப்ட்ல ஒரு கமா போட்டாச்சு தென் 1000 பீரியட் முடிஞ்ச உடனே ஒரு கமா அதாவது 1000 உம் 10000 க்கும் லெஃப்ட்ல ஒரு கமா அடுத்து லாக் பீரியட் முடிஞ்ச உடனே லாக்கும் 10 லாக்கும் முடிஞ்ச உடனே ஒரு கமா லெஃப்ட்ல தான் வச்சிட்டே வரணும் ஓகே அடுத்து க்ரோர் இப்ப ரீட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் 1ஸ் அடுத்து டென்ஸ் 100 1 பீரியட் முடிஞ்ச உடனே லெஃப்ட்ல ஒரு கமா போட்டுருக்குமா அடுத்து 1000 உம் 10000 1000 பீரியட் முடிஞ்ச உடனே கமா போட்டாச்சா அடுத்து லாக் 10 லாக் பீரியட் முடிஞ்ச உடனே கமா போட்டுருக்குமா இப்படியே தான் என்ன செய்யணும் கமா போட்டுட்டே வரணும் இது இந்தியன் சிஸ்டம் சோ ஃபர்ஸ்ட் 1 பீரியட்ல மட்டும் 3 டிஜிட் நெக்ஸ்ட் 2 2 டிஜிட் லெஃப்ட்ல என்ன செய்யணும் கமா போட்டுட்டே வரணும் இப்போ ரீட் பண்ணுங்க நம்பர் நேம் ரைட் பண்ணலாம் 9 க்ரோர் 9 எங்க இருக்கு க்ரோர் பிளேஸ்ல சோ 9 க்ரோர் 5 டிஜிட் லெஃப்ட்ல ஒரு கமா 1000 பீரியட் முடிஞ்ச உடனே லெஃப்ட்ல ஒரு கமா தென் லாக் பீரியட் முடிஞ்ச உடனே ஒரு கமா ஓகே இப்போ நம்ம ரீட் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் மேல நம்பர் என்ன செய்யணும் பிளேஸ் எழுதிக்கணும் 1ஸ் 10ஸ் 100 தென் 1000 10000 லாக் 10 லாக் க்ரோர் இத எழுதிட்டோம்னா நமக்கு நம்பர் நேம் எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும் ஓகே அப்போ 9 க்ரோர் 84 லாக் 32000 700 100,000 வரும் இன்டர்நேஷனலுக்கு எதுவும் வரும் 100,000 வரும் இங்க வந்து 100 அதாவது 1000 பீரியட்ல வந்து 3 டிஜிட் இருக்கும் இந்தியன் சிஸ்டத்துல எத்தனைமா இருக்கும் 2வா 3யா ஓகே 2 ஆனா இங்க வந்து எத்தனை இருக்கும் 3 இருக்கும் சோ இங்க 1000 பீரியட்ல 100,000 வரைக்கும் இருக்குதா சோ நம்ம 100,000 முடிஞ்ச உடனே என்ன செய்யணும் ஒரு காமா போட்டுறணும் போட்டுட்டனா
அடுத்து என்ன செய்யணும் மில்லியன் இருக்கு 10 மில்லியன் இருக்கு இப்போ நீங்க மேல பிளேஸ் எழுதிட்டீங்கனா ரீட் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சோ இத வச்சு நம்பர் நேம் எழுதிரலாம் ஈஸியா ஓகேமா இப்போ நான் ரீட் பண்ணுங்க 99 மில்லியன் 98000 சாரி 99 மில்லியன் 985000 102 ஓகே நெக்ஸ்ட் டிபார்ட் அதே மாதிரி நம்பர் கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் பிளேஸ் வேல்யூ எழுதணும் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் தென் தௌசண்ட் டென் தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் தென் மில்லியன் டென் மில்லியன் ஓகே அடுத்து கமா போடணும் கமா ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் பீரியட் முடிஞ்ச உடனே லெப்ட்ல ஒரு கமா வச்சுக்கோங்க அடுத்து தௌசண்ட் பீரியட் அதாவது த்ரீ டிஜிட் லெப்ட்ல ரைட் சைட்ல இருந்து ஒவ்வொரு த்ரீ டிஜிட் லெப்டுக்கும் நம்ம என்ன செய்யணும் கமா போட்டுட்டே வரணும் சோ ஹண்ட்ரட் தௌசண்ட் முடிஞ்ச உடனே லெப்ட்ல ஒரு கமா அடுத்து மில்லியன்ஸ் இருக்கு ஓகே பரீட் பண்ணுங்கம்மா 48 மில்லியன் 49,831 ஓகே இதே மாதிரி நாம என்ன செய்யணும் கமா போட்டு அத இந்தியன் சிஸ்டமா இந்தியன் இன்டர்நேஷனல் சிஸ்டமான்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கமாவை கரெக்டா போட்டு என்ன செய்யணும் நம்பர் நேம் ரைட் பண்ணணும் ஓகே அடுத்து ஹோம்ஒர்க் இருக்கு அதையும் என்ன செய்யுங்க கண்டிப்பா ஹோம்ஒர்க் நோட் போட்டு பண்ணிருங்க தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸசைஸ் 1.1 செகண்ட் க்வெஸ்சன்ல ஏ பி சி ஹோம்ஒர்க் தென் தேர்ட் க்வெஸ்சன்ல ஏபி தென் செகண்ட் க்வெஸ்சன்ல ஏபி தேர்ட் க்வெஸ்சன்ல ஏபி ஓகே இது எல்லாமே ஹோம்ஒர்க்காக நீங்கள் எதில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணுற நோட்டில் அதாவது எழுதுகிற நோட்லேயே என்ன செய்யணும் கண்டினியூவாக எழுதிட்டே வந்துடுங்க ஓகேம்மா தேங்க்யூ